மன உடல் வளர்ச்சியில் குறைபாடு கொண்ட பிள்ளைகளை வலிமை நிறைந்தவர்களாக, அறிவில் தேர்ந்தவர்களாக வளர்ப்பது கூடுதல் சவால் என்பதால் அவர்களுக்கான சிறப்பு கற்பித்தலும் அவர்களை கையாள்வதற்கான அணுகுமுறைகளும் பிரத்யேக பயிற்சிகளின் மூலம் இந்நாட்டில் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் பெற்றோருக்கு குறிப்பாக பாலர்பள்ளி ஆசிரியர்களை இலக்காக கொண்டு IOC எனப்படும் இன்க்ளூசிவ் அவுட்டோர் கிளாஸ் ரூம் சங்கம் நடத்தும் சிறப்பு பயிற்சிகள் குறித்து பேசுகிறது இன்றைய சமூக அரங்கம். ஒவ்வொரு குழந்தையும் சில மணி நேரங்கள் பெற்றோரின் கண்காணிப்பு இல்லாமல் புது முகங்களுடன் இருக்கும் முதலிடம் பாலர் பள்ளியாக இருப்பதனால் அதன் ஆசிரியர்களை இலக்காக கொண்டு அப்பயிற்சி வழங்கப்படுவதாக IOC சங்கத்தின் செயலாளர் சிங்கம் முனியாண்டி தெரிவித்தார். இது மெயினாக வந்து நம்ம யாருக்கு வந்து அந்த ப்ரோக்ராம் செய்கிறோன்னா டீச்சர்ஸ்க்கு, ப்ரீ ஸ்கூல் டீச்சர்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு தான் நம்ம மெயினாக செய்கிறோம். இவங்க தான் வந்து அந்த ஆரம்ப லெவலில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவங்க தான் வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இவங்களுக்கு வந்து மெயினாக தெரியணும் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி வந்து இன்ஃபர்மேஷன் போய் அவங்களுக்கு போய் சேர வைக்கிறது, எந்தமாரி ப்ரோக்ராம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செய்யலாம் அப்படின்ட்டு. அதனால தான் நம்ம வந்து மெயினாக இப்போ வந்து டீச்சர்ஸை வந்து டார்கெட் பண்ணி அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை வந்து டெலிவர் பண்ணுறதுக்கு செஞ்சிருக்கோம் இந்த ப்ரோக்ராம். எனினும் பெற்றோரும் இதில் கலந்து கொள்ளலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இசை மற்றும் விளையாட்டு அம்சங்களை முதன்மையாக கொண்டு பெரும்பாலான பயிற்சிகளையும் உத்திகளையும் IOC சங்கம் வழங்குவதாக அவர் மேலும் விவரித்தார். இதனிடையே இச்சங்கத்தின் பெயருக்கு ஏற்றாற்போல் சிறப்பு பிள்ளைகளுக்கு வழங்கப்படும் அனைத்து பயிற்சிகளும் வெளிப்புறத்தில் நடத்தப்படுவதாக சிங்கம் தெரிவித்தார். பொதுமக்களுக்கு இப்பிள்ளைகள் குறித்த விழிப்புணர்வை உருவாக்குவதை முதன்மை நோக்கமாக கொண்டே அவ்வாறு செய்யப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இதை வந்து ஏன் நம்ம வந்து வெளியே நடத்துகிறோம், சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க பாரு அவங்க வந்து டிசபிலிட்டி ஏன் வெளியே செய்கிறாங்க, ஒரு இண்டோவில் செய்ய வேண்டி தானே அப்படின்ட்டு. ஆக்சுவலி நம்ம வந்து அவங்கள கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நம்ம நோக்கம் கிடையாது. இது வந்து வெளியே உலகம் பார்க்கணும். உதாரணத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வராங்க, லட்சியம் வந்து அவங்க வந்து ஒரு ஆர்கிடெக்ட்னு வச்சுக்கோங்க, அவங்க படிக்கிறதுக்கும் அவங்க வந்து செய்கிறதுக்கும் சம்மந்தம் இருக்காது, ஆமாவா இல்லையா? ஆனால் அதில் ஒரு பின்னாடி ஒரு பெரிய சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. நாளைக்கு அவர் வேலைக்கு போகும்போது ஒரு பில்டிங்கில் டிசைன் பண்ணும்போது அவருக்கு தெரியணும், ஓகே இந்த டிசைனில் வந்து இந்தமாரி ஒரு விஷயம் இருக்கணும், யூனிவர்சல் யூசேஜ் இருக்கணும். இந்நிலையில் பல நல்லுள்ளங்கள் IOC மிக சிறந்த ஆதரவை நல்கி வந்தாலும் அதிகமான இளம் வயது தன்னார்வலர்களை தங்கள் தரப்பு எதிர்பார்ப்பதாக சிங்கம் கூறினார். வரும் சனிக்கிழமை August 17 திரையில் காணும் முகவரியில் காலை மணி 8 தொடங்கி மாலை மணி 4 வரை நடத்தப்படும் இது குறித்த பட்டறை ஒன்றில் கலந்து கொள்ள விரும்புவோர் திரையில் காணும் எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.